ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான ரெண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல பாத்தீங்கன்னா, இந்திய அணியானது 20 ஓவர்ல 4 விக்கெட்ஸுக்கு 188 ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க. இதே தென்னாப்பிரிக்கா அணியில் பாத்தீங்கன்னா 18.4 ஓவர்ல 4 விக்கெட் வித்தியாசத்துல 189 ரன்கள் எடுத்திருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஆனது 6 விக்கெட் வித்தியாசத்துல இந்திய அணியை வந்து வின் பண்ணிருக்காங்க. இது குறித்து தென்னாப்பிரிக்கா அணியோட கேப்டன் டொமினி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க டாஸ் வென்றபோதே வந்து இப்படிதான் விளையாடணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி விளையாண்டோம். அது மட்டும் இல்லாம பந்து வீசும் போதே மழை வர மாதிரி இருந்துச்சு. சப்போஸ் மழை வந்துருந்துச்சு அப்படின்னா டிஎல்எஃப் கணக்குப்படி ரன்கள் பேஸ் பண்ணி எந்த அணி அதிக ரன்கள் எடுத்திருக்கோ அந்த அணியை வெற்றி அணியா அறிவிச்சிருப்பாங்க. மழை பெய்யும் அப்படின்ற காரணத்தினால நாங்க முதல் ஓவர்ல இருந்தே வந்து அதிரடியா விளையாண்டு வந்தோம். அதனால எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம அதிக ரன்களை வந்து எங்களால குமிக்க முடிஞ்சிச்சு. அதுதான் வந்து எங்களோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு வந்து தென்னாப்பிரிக்கா அணியோட கேப்டன் டொமினி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.